நான் ரெண்டாவது வரையா அங்க பயிற்சியில கலந்துக்கிறேன். முதல் தடவை ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தப்போ என்னால அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கக்கூடிய அந்த உணர்ச்சியில இல்லைன்னா என்னால அந்த முழுமையா அந்த இது சொல்ல முடியல. இந்த வரை நான் வந்து என்னன்னா இரட்டை உணர்ச்சின்னு சொல்றீங்களா, அது கரெக்டான அதாவது ஒரு உணர்வு நான்ற பாவத்தை பார்க்கிறவனும் சேர்ந்து இருக்கிறான், அதுதானே நீங்க சொல்ற இரட்டை உணர்ச்சின்ற அந்த இதுதான் இப்ப நான் உணர்ந்தது இந்த தியானத்துல. இரட்டை உணர்ச்சியா இல்லாமல் நான் பாவம் இருக்கவே இருக்காது. இப்ப நான் பாவத்துல இருக்கும்போது பாக்குறவனும் ஒருத்த கூடவே இருக்கான். அதான் பார்ப்பவன் தான் நானு, ஆனா அதை அனுபவிப்பவனா அவன் மாத்திக்கிறான். அதாவது பண்ணுபவன், தியானம் கூட சமாதி கூட பண்ணுபவன். சோ பண்ணுபவன் எதுவே இல்லை பண்றான்னா, இப்போ அந்த பயமா இருக்கு அப்படின்னு நான் உணர்ச்சி, நான் வந்து பய உணர்ச்சியில இருந்தா அதுக்கு ஆப்போசிட் ஆன தைரிய உணர்ச்சி அதுவே வச்சிட்டு இருக்கு. அது அதுல இருந்து நில கொள்ளாம தப்பிக்க பாக்குது. ஐயோ என்னால பயத்தை தாங்க முடியல, பயத்தை தாங்க முடியலன்னு அதுவே வந்து பய உணர்ச்சியும் தைரிய உணர்ச்சியும் பேச ஆரம்பிக்குது. பொறுமா, தைரிய உணர்ச்சி ரெண்டு இல்ல, என்ன நான் பாவம் ஒண்ணு, ஒன்னாதான் குறுகுது. குறுகி அது ஒரு பய உணர்ச்சிய பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பய உணர்ச்சின்றது அது ஆப்ஜெக்டிஃபைடு காட்சி மயமா இருக்கு, இருந்து பயமுறுத்துது. ஏதோ ஒன்னுத்த பயமுறுத்துது, நானே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. சோ பயமுறுத்தப்பட்ட காட்சி, பயமுறுத்துதல், நான் பாவம், அதை அனுபவிப்பான். மூணு பேரும் பாயிண்ட்ல எப்பவுமே இருப்பாங்க. இதுல சுப்ரீமசி செய்பவனுக்கு போயிடுது. செய்பவனால இந்த உலகத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இது விஞ்ஞானம் கூட கிடையாது, இது புரியுதுங்களா? ரேங்க் ஸ்டூபிடிட்டி ஆன்மீகம். ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து விஞ்ஞானமா சொல்லி கொடுக்கலன்னா ஸ்டூபிடிட்டி டு த கோரா மாறுது. ஏன்னா என்ன சொல்றாங்க, ஏன் கெட்டவனா இருக்கணும் அவனை நல்லவனா மாத்த முடியுன்றாங்க. ஏன்னா கெட்டவனும் நல்லவனும் ரெண்டு பேர் இல்ல, ஒரு நான் தான் இருக்கு. ஒரு நானே வந்து ஒரு செகண்ட்ல சில தாட்ஸோட இருக்கும்போது நல்லவனாகும், அதுக்கு எதிர்மறை தாட்ஸோட வரும்போது கெட்டவனாகவும் மாறுற மாதிரிலாம் இப்படி எல்லாம் இருக்கு. இதை சமுதாயம் இன்னும் கூறு போட்டு வளர்க்குது, புரியுதுங்களா? இன்டர்பிரிட்டவே இல்லை, ஜட்ஜ் உள்ள உட்காந்து பாக்குறவரே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்ட நடக்குது. இதுவே குடும்பம், இது பேர் சமுதாயம். அதனால கூறு 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 கூற எல்லாருக்கும் எப்ப பாரு வந்து எல்லையில்லா உணர்ச்சிகள். அடிப்படையில இந்த சுப்ரீமசிய நான் வந்து, நான் பயந்தவங்க, நான் நல்லவங்க, நான் கெட்டவன் கிடையாதுங்க, நான் மோசமானவன் கிடையாதுங்க, அப்படி இப்படின்னு ஐடென்டிபிகேஷன் மயமா வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு இருக்கும் போதே இது எல்லாம் கூட இருந்து அதை தாக்கிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இதுவே அதுவைகளும் அவைகளே இதுவும், ஒன்ன விட்டு ஒன்ன பிரிக்க முடியாது. அதுதான் இன்டர் கனெக்டட்னு சொல்றேன். நான் இறங்குறதே இந்த இன்டர் கனெக்டட் டுவாலிட்டிஸ்ல ஓயாம இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும், நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கிறதுக்கும், சரி தவறு அனுபவிக்கிறதுக்கும், மேன்மை கீழ்மை அனுபவிக்கிறதுக்கும், பணம் ஏழ்மை அனுபவிக்கும், எல்லாத்துக்கும் வருது. இதுதான் ரெபிடேஷன் ஆஃப் பாஸ்ட் கர்மாஸ். பாஸ்ட் நானே, இந்த நானே ஓயாம நம்ம வந்து என்ன பண்றோம், சகஜமா வந்து இப்ப நீங்க வந்து பணக்காரரா இருங்க, தொழில் புரிபவரா இருங்க, அவரையே வந்து உள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே நீங்க தொழில் புரியலாம். கரெக்டா? இப்ப வந்து ஐ எம் ஏ வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன் ஜட்மெண்ட் இருக்கு வச்சுங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்னஸ் வந்து இதை இதுக்கு அட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு குரோர்ஸ் இருக்கு, இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கு, அப்படிலாம் எல்லாம் இருந்தா கூட அவன் இல்லையே. ஒன் ஹூ சக்சீடன் ஒத்தனும் கிடையாது, அவனும் கிடையாது. இது விழிப்பு நிலையே பொய்யாச்சே, நானே கிடையாதே, உடம்பில் செல்லிலையும் கிடையாது, எண்ணுபவனாவும் இல்லை, எப்படி உணர்ச்சி மயமாவும் இருக்க முடியும்? சோ நான் வந்து பழகி 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 இந்த மூணு கூட்டத்தோடையும் ஓயாம வளம் வருது பேரு நனவு நிலை வாழ்க்கை. இந்த நனவு நிலை வாழ்க்கை அதை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கனவு போல இல்லாம போயிட்டு இருக்கோம். நீங்க பார்க்க பார்க்க என்னங்க ஆகும், அட பணக்காரனும் இல்லை, சரி ஏழைதான் இருக்கான, ஏழையும் இல்லை, நல்லவன் இருக்கான, நல்லவனும் இல்லை, ஆன்மீகவாதி நோ. அகந்தை கொடுத்தது எப்ப உட்காந்து நம்ம தியானம் பண்ண அதுல என்ன பாருங்க, அதான் முடிவு சொல்லிட்டாரு. அது வந்து நல்லதா,
அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு அடுத்த ஒரு உணர்ச்சிக்கே ஆட்பட முடியாது. இப்போ பகவான் சொல்றாரு, எனக்கு வந்து அந்த மரண அனுபவம் வந்தது, ஒண்ணுதானே இருக்கு, என்னுடைய நான் உணர்ச்சியே இல்லையே அப்படின்னு அந்த மரண அனுபவத்துல பாக்குறாரு. பேச்சு மூச்சை அடக்கிக்கிட்டு அப்படியே உள்ள பாக்குறாரு டீப்பா வந்து. பேச்சு மூச்சை அடக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? திங்கிங் மைண்ட் இல்ல, மூச்சு அடக்கிறதுன்னா அர்த்தம் உணர்ச்சி மயமான நான் பாவம் இல்ல, ரெண்டுத்தையும் டிரான்ஸன் பண்றாரு, உள் கடக்கிறாரு. கடந்து ஒரே ஒரு நான் தான் இருக்கு, அது இந்த நான் கிடையாது. இது உணர்ச்சி மயமா உருவாகுது இல்லாட்டி எண்ண மயமா இருக்கு அப்படின்னு பார்த்த பிறகு இதை கொண்டு போய் இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்க, எரிச்சா என்ன, கொளுத்தினா என்ன, மண்ல புதைச்சா என்ன, இது இப்பவே இல்ல, உயிர் போயிட்டு இருக்கிற உடம்புலயே இல்ல, எண்ணத்துல இல்ல, உணர்ச்சியில இல்ல, இதுக்கப்புறம் அடுத்த உணர்ச்சி எப்படி உண்மையாகும் போறங்களா? ஆனா அங்க டூப் பண்ணுது உங்களை, ஜாக்கிரதையா இருக்கும், ஸ்டில் கேமரா போடுது, உனக்கு தான் தெரியுமே ஆழ்ந்த உறக்கம் தானே, சாங்க உணர்ச்சி இல்ல அப்படின்னு ஆழ்ந்த உறக்கம் கூட பண்ண முடியாது. கரெக்டா, போன மாசத்துக்கு மேல ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த அனுபவத்தை முதல்ல அனுபவிச்சேன். அப்போ இது வந்து தீர்மானமா மைண்ட்ல இது ஆயிடுச்சு, புதுசா ஏதோ கத்துக்கணும், அதான் சொல்றேன், வெறும் குதூகலத்துக்கு மாத்திரம் ஆட்படக்கூடாது. நிஜமாவே என்னடா இந்த வாழ்க்கை, யாரா வந்துட்டு இருக்கான்ற கேள்வி வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். அதனாலதான் இங்க வந்து இப்போ ஹரிச்சந்திரன் வந்து, ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தெரியும் இல்ல அப்படின்னா, அவர் என்ன உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் எல்லாத்துலயுமே சத்தியத்தன்மையை வச்சுட்டு இருக்காரு. கரெக்டா, அவர் இதுக்கே ஒருத்தர் ஹரிச்சந்திரன் மாதிரி நடிச்சு காமிக்கிறாரு வச்சு, அந்த கதை தான் இது. அப்புறம் உடல் சம்பந்தமா சில இங்க வந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அவசரப்பட்டு அது வந்து டாக்டர் எல்லாம் போய் பார்த்த பிறகு வீசிங், அதாவது அப்பா அம்மா ஜெனடி இதெல்லாம் வந்து இப்ப எனக்கு அந்த இது வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இதுவரையிலும் இல்லை, எனக்கு 61 வயசு ஆகும், இதுவரையிலும் அதை அனுபவிக்கல, இப்ப முதல் தடவை அனுபவிச்சேன், அது ரொம்ப சிவியரா அனுபவிச்சேன். மூச்சுங்கிறது வந்து உயிர் பிரச்சனை. ஆமா கண்டிப்பா, அந்த இடத்துல வந்து இந்த ஆன்மீகத்தை நான் எந்த இதுல அப்ளை பண்ண முடியும்? ஆமா கண்டிப்பா, சி இந்த இந்த மூச்சுன்றது உயிர் பிரச்சனை, உயிராவே நான் மிக்ஸ் ஆயிருக்கு, உயிரினுடைய அனைத்தும். சி உங்களுக்கு வந்து இப்ப வந்து உயிர் பிரச்சனைன்னு ஏன் சொல்றீங்க? ஹையஸ்ட் பிரச்சனை மனுஷனுக்கு என்ன? உயிர் தான் எல்லாம். ஸோ உயிர் என்ன பண்ணுதுன்னா, அந்த உணர்ச்சி கொண்ட வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து பாதுகாத்துக்கிற மாதிரி அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த உயிர் பிரச்சனையே கொஞ்ச நேரம் தூங்கினா கூட கொடுமையான வியாதிகாரனுக்கு கூட அங்க உயிர் பிரச்சனையே இல்லையே. நான் இந்த பாவத்தை எப்படி சோ நிஜமான உயிரை கூட ஆண்டு கொண்டிருப்பது நான் பாவம். அதை விட சூக்குமமான ரவுடி போக்கிரி இல்லைங்க, போக்கிரியே வாழறாங்க. அந்த சூழல்ல அந்த பாவத்தை கொண்டு வர முடியுமா? அதுதான் உண்மைன்றத நீங்க பாத்துக்கிட்டே இருக்க, உயிர் இருந்தா என்ன போனா என்ற லெவல்ல ஆகுது இல்ல. என்ன உயிர் உயிருக்கோசரம் இல்ல, தசரதன் உடம்பா வந்து இப்ப இதெல்லாம் ஃபீல் பண்ணுது, ஃபீல் பண்ற அகந்த வேற. ஆனா அது எதை பத்தி ஃபீல் பண்ணுது? இந்த உயிரினுடைய போக்குவரத்தை ஃபீல் பண்ணுது. இந்த உயிர் இருக்கவும் இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல, அதுவா தன்னை பாவிச்சிட்டு இருக்கிற நான் பாவமும் இல்லை, உடம்பினுடைய உயிர் பிரஜையும் இல்லை அப்படின்னு இவைகள் எல்லாமே தோன்றி மறைபவைகள். ஆனாலும் இது வந்து ஸ்தூல உயிர் வந்து சூக்குமத்துக்கு அடிமையா கொத்தடிமை போல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, நிழல் போல வருதுங்க. உங்களுடைய நானுக்கு நிழல் தான் உடம்பு, போருமா? நிழலுக்கு தனி இருப்பு இருக்கா? மெயினா உடம்பு இருக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய உடம்புனால தானே நிழல் வரும், முன்னையோ பின்னையோ. நிழலுக்கு ஒரு நிழல்ல போய் நான் என்ன தேடுவேனா? அதே போல நீங்க எங்க ஆங்கர் ஆகணும்? ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு கான்சியஸ்னஸ், உடம்பு உணர்ச்சிகள் கொண்ட ஆணோ பெண்ணோ எல்லா லெவல்லையும் உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசார பார்வையில உடம்பு நான் இல்லைன்றதுல நல்லா தெளிவாயிடுங்க.
உடம்ப நீங்களா வைக்க தொடருவதே வந்து நான் வந்து உணர்ச்சி மூலமாகவும் எண்ண ஓட்டங்கள் மூலமாகவும் அப்படி 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 நனவு நிலை பூரா. இப்ப கூட சொல்றீங்கல்ல உயிர் தானே ஹையஸ்ட். வீசிங் ப்ராப்ளம் என்னுடைய சந்ததி எங்க அப்பா அம்மா யாரோ அவங்க எல்லாம் அனுபவிச்சாங்க அதை இப்ப வந்திருக்கு அப்படி இப்படின்றாரு அப்படி இப்படின்னு எது எதுக்கோ அசோசியேட் பண்ணிக்குது இல்ல, எது எதுக்கோ அசோசியேட் பண்ணி தப்பிக்கிறவன் யார் புரியுதுங்களா? உடனே என்ன பண்ணுது டாக்டர் என்ன பண்றாரு, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே வந்திருக்குங்க இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன ஆறுதலா, யாருக்கு கொடுக்குற ஆறுதல் புரியுதுங்களா? நான விசாரிக்காத வரைக்கும் எல்லாம் இன்டைரக்ட் ரிப்ளைஸா இருக்கும், ரிப்ளைனால ஒண்ணுமே கிடையாது. சோ வாட், இப்ப கூட கடவுள் தொகையில $10 billion செலவழிச்சு 5000 பேர் மடையை உடைச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சாங்க எவ்வளவு வருஷம் ரிசர்ச். சோ வாட், கடவுள் தொகை முன்னாடி இல்லாம இருந்ததா இனிமேவும் இல்லாம இருக்க போதா? நீ தெரிஞ்சிருந்ததுல என்னப்பா, புவி ஈர்ப்பு விசை கண்டுபிடிச்சோம், ஓகே, புவி ஈர்ப்பு விசை முன்னாடி இல்லாம இருந்ததா? இப்ப புவி ஈர்ப்பு விசையும் கண்டுபிடிச்சப்பதான் வந்ததா? சோ நீ நாலேஜுக்கு வர்றதெல்லாம் முக்கியமே இல்லை, நீ நானே இங்க இல்ல, நீ நானுடைய அடிப்படையை பத்தி தான் இந்த ஆன்மீகம்.